ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 12 வகுப்பு வேதி பாடம் 6 திட நிலைமை. இந்த வீடியோவிலே 6 விகிதம் ரேடியஸ் ரேஷியோ என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். 6 விகிதம் ரேடியஸ் ரேஷியோ என்றால் என்ன, அதன் பயன் யார். அயனிப்படையங்களில் நேரயனி C+, எதிரயனி A-. நேரயனியினுடைய ஆரமானது RC+, எதிரயனியுடைய ஆரமானது RA-. ஆக அயனிப்படிகங்களில் நேரயனியின் ஆரத்திற்கும் எதிரயனியின் ஆரத்திற்கும் இடையே உள்ள விகிதம் 6 விகிதம் எனப்படுகிறது. வரையறையை பார்ப்போம். அயனிப்படிகங்களில் நேரயனியின் ஆரம் மற்றும் எதிரயனியின் ஆரம் ஆகியவைகளுக்கு இடையே ஆன விகிதமே 6 விகிதம் எனப்படும். 6 விகிதம் காண்பதற்கான வாய்ப்பாடு 6 விகிதம் இஸ் ஈக்குவல் டு நேரயனியினுடைய ஆரம் பை எதிரயனியினுடைய ஆரம். இங்கு RC+ என்பது நேரயனியின் ஆரம், RA- என்பது எதிரயனியின் ஆரம். 6 விகிதத்தினுடைய பயன் என்ன? 1, 6 விகிதமானது அயனிப்படிகங்களின் வடிவமைப்பை தீர்மானிப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது. பயன் 2, அயனிப்படிகங்களின் நிலைப்பு தன்மையை தீர்மானிக்க பயன்படுகிறது. 6 விகிதத்தினுடைய மதிப்பானது 0.155 விட குறைவு எனில் அந்த அயனிப்படிகம் நிலைப்பு தன்மை அற்றது. அதே நேரத்தில் 6 விகிதமானது 0.155 விட அதிகமாக உள்ளதெனில் அத்தகைய அயனிப்படிகங்கள் நிலைப்புத்தன்மை உடையது. 6 விகிதம் அணைவு எண் அமைப்பு எடுத்துக்காட்டு. 6 விகிதம் 0.155 முதல் 0.225 வரை காணப்பட்டால் அந்த அயனிப்படிகத்தின் அணைவு எண் 3. அந்த அயனிப்படிகம் பெறுகின்ற அமைப்பானது தள முக்கோணம் எடுத்துக்காட்டு P2O3, அதாவது போரான் ட்ரையாக்சைடுடைய அமைப்பை பார்ப்பாக தள முக்கோண அமைப்பை பெற்றுள்ளது. 6 விகிதம் 0.225 முதல் 0.414 வரை உள்ளதெனில் அத்தகைய அயனிப்படிகளுடைய அணைவு எண் 4. அவைகள் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பானது 4. அந்த அயனிப்படிகத்திற்கான சான்று ZnS, ஜிங்க் சல்பைட். ஜிங்க் சல்பைடுடைய அமைப்பை பார்ப்போம். இதனுடைய அமைப்பில் 4 அமைப்பை நம்மால் பார்க்க முடிகிறது. 6 விகிதம் 0.414 முதல் 0.732 வரை உள்ளதெனில் அத்தகைய அயனிப்படிகங்களின் அணைவு எண் 6. அவை பெற்றிருக்கின்ற அமைப்பானது 8. இதற்கான சான்று சோடியம் குளோரைட். சோடியம் குளோரைடு அமைப்பை பார்ப்போம். ஆக சோடியம் குளோரைடு அமைப்பில் 8 அமைப்பை நம்மால் பார்க்க முடியும். அடுத்து 6 விகிதம் 0.732 முதல் 1.08 வரை உள்ளதெனில் அதன் அணைவு எண் 8. அத்தகைய அயனிப்படிகத்தினுடைய அமைப்பானது கனச்சதுரம் எடுத்துக்காட்டு சீசியம் குளோரைட். சீசியம் குளோரைடுடைய அமைப்பை பார்ப்போம். ஆக இதுவே சீசியம் குளோரைடுடைய அமைப்பு. இங்கு நாம் பார்ப்பது எளிய கனச்சதுர அமைப்பு. ஆக இந்த வீடியோவிலே 6 விகிதம் என்றால் என்ன, அதன் பயன் யாது, 6 விகிதத்திற்கும் அணைவு எண்ணுக்கும் அமைப்புக்கும் உள்ள தொடர்பை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.